ஈஸியாக சாஃப்டாக வீட்டில் பேக்கரி ஸ்டைலில் பாவ் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இரநூறு எம்எல் பால், ஒரு முட்டை, முட்டை பிடிக்காதவங்க அரை கப் தயிர் ஊற்றிக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் தேன், 7 கிராம் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னு கடையில் கிடைக்கும், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 7 கிராம் மெஷர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 370 கிராம் மைதா போடணும், 1.5 ஸ்பூன் சர்க்கரை, 1 பிஞ்ச் உப்பு, இதெல்லாத்தையும் நல்லா சலிச்சு இதில் கலந்துக்கோங்க. எழுபது கிராம் உருக்கின வெண்ணெய் நான் எல்லாத்தையுமே வெயிட் மிஷினில் மெஷர் பண்ணி தான் போடுறேன். இதில் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது, தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பன் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் தரையில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு மாவை இந்த மாதிரி இழுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி பிணையணும். அப்போ தான் அந்த பன் வரும்போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம கலந்த மாவு எடுத்து அந்த பாத்திரத்தில் வச்சு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் கழித்து இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச அளவை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். இதில் இருக்க கேஸ் எல்லாம் இப்போ நல்லா நம்ம அழுத்தி திரும்ப பிணைஞ்சிடணும். ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த மாவை பிணையும் போதே ரொம்ப சாஃப்டாக லைட்டாக இருக்கும். இதை நீங்கள் வெயிட் பார்த்து கரெக்டாக பிரிக்கலாம். அப்படி இல்லைனா இதில் நீங்கள் 10-15 சின்ன சின்ன பன் பண்ணலாம். ஒரு ட்ரே எடுத்து அதில் நல்ல வெண்ணெயை தடவி வச்சுக்கோங்க. அந்த மாவை நல்லா உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ரவுண்டாக பிணையணும். ஒரு பண்ணுக்கும் இன்னொரு பண்ணுக்கும் இடையில கேப் இருக்க மாதிரி அந்த பண்ணை அடுக்கிக்கணும். ரொம்ப நெருக்க நெருக்கமாக அடுக்கக்கூடாது. நான் இன்னைக்கு 10 பீஸ் பன் வர மாதிரி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் 15 பீஸ் வர மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து மெஷர் பண்ணி உருட்டி வைக்கலாம். இதை திரும்ப இன்னும் 1 மணி நேரம் ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இடையில இருந்த கேப்லாம் இல்லாமல் ஃபுல்லாக இந்த மாவு டபுள் சைஸ் ஆகிருக்கும். இப்போது 250 டிகிரியில் 15 நிமிஷம் ஓவனில் வச்சா இந்த பன் ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வடா பாவ் பண்ணுறதுக்கு, இல்லை வீட்டில் ஜாம் வச்சு சாப்பிட்றதுக்கு, இல்லை சும்மாவே கூட டீக்கு இந்த பன் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். உள்ளேயும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you.